சபையில் மகுடம் தமிழ் பள்ளிகள் இணையும் தருணம் மக்கள் சபையில் மகுடம் தமிழ் பள்ளிகள் இணையும் தருணம் மாணவர் முழக்கம் இது மாணவர் முழக்கம் இது துபாயிலிருந்து அனைத்துலக மாணவர் முழக்கம். தேமதுர தமிழை தேனாய் முழக்கமிட்டு 11 பேருடன் சொற்போரிட்டு இதோ துபாயில் நடைபெற்ற அனைத்துலக மாணவர் முழக்க இறுதிச் சுற்றில் ஒரே மேடையில் களமிறங்க தயாராகிவிட்டனர் 4 வெற்றி திலகங்கள். இது ஆஸ்ட்ரோ வானவில்லும் வணக்கம் மலேசியாவும் இணைந்து படைக்கும் அனைத்துலக மாணவர் முழக்கம் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி 2016 மாபெரும் இறுதிச் சுற்று. பல இளம் பேச்சாளர்களை கண்ட அனைத்துலக மாணவர் முழக்கம் உருவான பாதை இதோ உங்களுக்காக. கம்பன் சுவாசித்த மொழி பாரதி ரசித்த மொழி, வள்ளுவன் சுவைத்த மொழி செம்மொழி எங்கள் தமிழ் மொழி. உன்னை வணங்குகிறோம் சிறந்தாழ்த்தி மாணவர் முழக்கம் வழி. 6 ஆண்டுகளாய் மலையக மலேசியாவில் நடைபழகிய மாணவர் முழக்கம் தனது சிறகை விரித்தது அனைத்துலக மேடைக்கு. முதல் அனைத்துலக போட்டி சொற்போராய் நடந்திட போட்டி நடந்த குவாலலம்பூரையே அசர வைத்தனர் மாணவ செல்வங்கள். கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையும் இல்லை. அது போல தற்கால மாணவர்களுக்கு வழங்கும் கல்வி சுதந்திரம் போல் எதுவும் இல்லைங்க. நல்லா பாடம் பண்ணிக்கடா என்று ஆசிரியர் சொல்லலாம், நல்லா பாடம் நடத்துங்க என்று மாணவர்கள் சொல்ல முடியுமா? நான் பேசுவதும் சுதந்திரம் தான், நீங்கள் பேசுவதும் சுதந்திரம் தான். எது தரப்பினரே, தின்ன தமிழ் எனக்கு வேண்டுமடா, தின்று செத்து கிடக்க தமிழ் எனக்கு வேண்டுமடா. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. கடந்த ஆண்டு புதிய பரிணாமமாய் தமிழின் கருவறையாம் தமிழகத்தில் முழங்கியது 2வது அனைத்துலக மாணவர் முழக்கம். மதிப்பில் குறைவில்லை. இங்கே கொட்டியது பேச்சு மழை, கொண்டாடியது சென்னை. தமிழின் தேடல் பெரிது, தெற்காசியாவின் தென்றல் பயணம் மத்திய கிழக்கினை நோக்கி தெம்மாங்கு பாட இதோ இன்று தமிழின் சங்கமம் துபாய் மண்ணில். மாணவர் முழக்க வழித்தடத்தில் புதிய அத்தியாயம், ஐக்கிய அரபு சிற்றரசில் மாணவர் முழக்கத்தின் மாபெரும் இறுதிக்களம். எல்லைகள் தாண்டிய தமிழ் போரில் தாயின் மடியில் தவழ வந்த தமிழினை மேடையேற்றவிருக்கும் போட்டியாளர்களில் இவ்வருடத்தின் வெற்றியாளர் யார்? இன்னும் சிறிது நேரத்தில். தமிழ் ஆர்வலர்கள் அரங்கம் நிறைந்திருக்க, சிறப்பு விருந்தினர்கள் ஆவலாய் காத்திருக்க, நால்வரின் மேடை நோக்கிய படியெடுப்பில் இனிதே தொடங்கியது வளைகுடா நாட்டில் அனைத்துலக மாணவர் முழக்கத்தின் மாபெரும் இறுதிச் சுற்று. வெற்றிக்கனியை தட்டி பறிக்க நான் தயார். முழங்குவேன் தமிழ் பேச்சு, அதுவே என் உயிர் மூச்சு. தமிழ் என்றால் பரவசம்,
வெற்றி கோப்பை என் வசம். வெற்றி பெறுவது ஒரு பெண்ணானால் அது நானாவே. சுற்றானது நால்வர் பங்கு கொள்ளும் விவாத களமாக அமையவிருக்கின்றது. இதில் மொத்தம் 5 பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன. முதல் பிரிவில் ஒவ்வொரு போட்டியாளரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் 2 நிமிடங்கள் பேசுவார்கள். இரண்டாம் பிரிவில் ஒவ்வொருவரும் தனது எதிர்த்தரப்பினர் கூறும் கருத்தினை முதல் முறையாக மறுத்து பேசுவார்கள். மூன்றாவது பிரிவில் எதிர் அணியினரின் கருத்தினை மறுத்து பேச 2 முறையாக வாய்ப்பு வழங்கப்படும். இந்த கருத்து மறுத்தலுக்கான நேரம் 1 நிமிடம் மட்டும்தான். 4வது பிரிவில் போட்டியாளர்கள் எதிர்த்தரப்பினரிடம் வாத தலைப்பு குறித்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அதற்கான பதிலும் 1 நிமிடத்திற்குள் இருக்க வேண்டும். இறுதியாக தலைப்பு சம்பந்தமாக ஒவ்வொருவரிடம் நமது சிறப்பு நடுவர் ஒரு கேள்வியை முன்வைப்பார். அதற்கான பதிலையும் அவர்கள் 1 நிமிடத்திற்குள் வழங்க வேண்டும். தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது எது என உணவு முறை பற்றி விவாதிக்க இதோ வருகிறார் அரிஷிகா இளங்கோவன். மனிதனின் அடிப்படை தேவைகளின் மிக முக்கியமான உணவு நம் நாட்டின் தட்ப வெப்பநிலைக்கேற்ப நம் உடலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நமது முன்னோர் நம் உணவில் அறுசுவைகளை அறிமுகம் செய்துள்ளனர். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்ற பெருமைக்குரிய மிளகோடு தமிழர்கள் சமையலில் முதலில் சேர்க்கும் கடுகு வெங்காயம், கறிவேப்பிலை முதல் கடைசியில் தூவி இறக்கும் கொத்தமல்லி பெருங்காயம் வரை அனைத்து மருந்து பொருட்களே. மசாலா அரைத்து குழம்பு வைக்கும் பொழுது சேர்க்கும் இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு போன்றவை அசைவ உணவு எளிதில் செரிக்க துணை புரிகின்றன. விருந்து புறந்தருதலும் சுற்ற மோம்பலும் என்று தொல்காப்பியத்தில் விருந்தினரை உபசரிப்பது மனைவியின் சிறந்த கடமை என்கிறது. அப்படி விருந்து படைக்கும் பொழுது இலையில் முதலில் பரிமாறும் உப்பு, கூட்டு, பொரியல், அவியல் மற்றும் பச்சடி போன்றவற்றில் நம் உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு மற்றும் கனிமங்கள் நிறைந்திருக்கும். பின்னர் சாதம் வைத்து நெய் ஊற்றி அருகில் பருப்பு வைப்பார்கள். முதலில் ஜீரணமாக அதிக சக்தி தேவைப்படும் பருப்பினை சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும், அடுத்ததாக எளிதில் ஜீரணமாக கூடிய ரசம் சாதத்தையும், இறுதியாக தன்மையான மோர் சாதத்தையும் உண்பார்கள். இப்படி உணவை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் அது எப்படி உண்ண வேண்டும் என்ற இலக்கணம் வகுத்தவர்களும் நம் தமிழர்களே. கூதலங்கவினிய குளவி முன்றில் செழுங்கோல் வாழை அகலிலை பகுக்கும் என்ற புறநானூற்று பாடல் காலத்திலிருந்தே தமிழர்கள் உணவு உண்ண வாழை இலையை பயன்படுத்துகிறார்கள். வாழை இலையில் உள்ள வேதிப்பொருளுக்கு பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி உள்ளதோடு சூடான உணவை அதில் பரிமாறும் பொழுது அதிலிருந்து ஒரு வித மனம் தோன்றி நம் பசியை தூண்டுகிறது. சிறந்த கண் பார்வைக்கு திணை, கொழுப்பை குறைக்க கம்பு, மூட்டு வலி ஏற்படாமல் இருக்க கேழ்வரகு, இரத்த சோகையை தடுக்க சாமை, பக்கவாதத்தை தடுக்க வரகு, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த குதிரை வாளி என பல நாட்டவர்களும் நம் உணவு முறை நம் தானிய வகைகளை நோக்கி ஓடி வருவதிலிருந்தே தெரியவில்லையா? தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது நம் உணவு முறையே என்பது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து அறிவியல் தான் அழகு சேர்க்கிறது என விவாதிக்க வருகிறார் ராகவி ராஜேந்திரன். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. இப்பாடலை திரும்பி திரும்பி பாடுவதால் பிரச்சனை தீரும் என்பது பக்தனின் நம்பிக்கை. அவன் பூசுகின்ற திருநீரால் நோய் தீருமோ இல்லையோ, ஆனால் மீண்டும் மீண்டும் அதே மந்திரத்தை தன் நம்பிக்கையோடு உச்சரிக்கும் போது அவனின் பிரச்சனைகள் தீருகின்றது, மன வலிமையும் கூடுகின்றது. இதைத்தான் இன்றைய விஞ்ஞானம் தன்முனைப்பு தூண்டல் பயிற்சி என்கிறது. செவ்வாய் கிரகத்திற்காக பெயர் எப்படி வந்தது என்று தெரியுமா? அக்கிரகத்தின் மண்ணின் நிறம் சிவப்பு. இதனை தன் ஞானக்கண் மூலமாக தெரிந்து கொண்ட தமிழர்கள் அதற்கு காரண பெயர் சூட்டி தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது அறிவியலே என்பதனை அன்றைய காலத்திலேயே முடிவு செய்து விட்டார்கள். அது மட்டுமா அன்பர்களே, எந்த நாளில் எந்த கிழமையில் அமாவாசை இருள் தோன்றும் என்றும் பௌர்ணமி ஒளி பெருகும் என்றும் மிக துல்லியமாக சொல்கிறது நமது தமிழர்களின் அறிவியல். நோயற்ற வாழ்வே
குறைவற்ற செல்வம் என்பதை உணவையே மருந்தாக கொடுத்து மகிழ்ந்தனர் நமது முன்னோர்கள். அன்றாட சமையலில் சேர்க்கப்படும் மஞ்சள் மிளகு போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியின் கருவூலங்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? பல உணவுப் பொருள்கள் சமையல்களில் சேர்க்கப்பட்டாலும் தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது அறிவியலே என ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உறவு முறைதான் சிறந்தது, ஆக அதுவே அழகு சேர்க்கிறது என விவாதிக்க வருகிறார் ரமணா கோவிந்தராஜன். இல்லறம் என்னும் நதியின் பயணத்தில் இணைந்த கைகளே உறவுகள். காட்டு மிராண்டிகளாக சிதறி கிடந்த மனிதர்கள் குடிபெயர்ந்து ஊர்ந்து வந்து ஓரிடத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் சேர்ந்த இடம் ஊரானது, உறவுகளே பாலமானது. கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை உறவு, பிள்ளைகள் உறவு, பங்காளிகள் தாயாதிகளின் உறவு, ஊர் பொது நலத்துக்கான கூட்டுறவு என தமிழன் உறவு முறைகளை வகுத்து கொண்டான். தந்தை வழி தோன்றல்களை எல்லாம் பங்காளிகளாகவும், தாய் வழி தோன்றல்களை எல்லாம் தாயாளிகளாகவும் தமிழர்கள் உறவு முறையை வகுத்து கொண்டனர். தாய் தன் மகளுக்கு குடையாக வேண்டும் என்பதற்காக தன் சேலை முந்தானையை பெரிதாக விட்டு சேலை கட்டுவது அன்னையின் பாசம். தன் பேத்திக்கு தொட்டில் கட்ட வேண்டும் என்பதற்காக தன் மனநாள் பட்டுப்புடவையை பத்திரப்படுத்துவது பாட்டியின் பாசம். எங்கே பேரனுக்கு தும்பல் வந்துவிடுமோ என்று அவனை கண்டதும் மூக்குப்பொடியை ஒழித்து வைப்பது தாத்தாவின் பாசம். தன் தங்கைக்காக எதையும் விட்டு கொடுப்பது அண்ணனின் பாசம். தன் அண்ணன் செய்த தவறுக்கு அன்னையிடம் திட்டு வாங்குவது தங்கையின் பாசம். தனக்கு பிடித்ததை தன் தம்பிக்கு கொடுத்து அழகு பார்ப்பது அக்காளின் பாசம். அச்ச குலத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர். அக்குலத்தில் கொட்டியும் மாம்பழும் நெய்தலும் போலவே ஒட்டியுருவார் உறவு என கூறி தமிழனுக்கு அழகு சேர்ப்பது உறவு முறையே என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக தமிழ் மொழிதான் தமிழர்களுக்கு அழகு சேர்க்கும் அம்சம் என வாதிட வருகிறார் சஷ்மிதா சுப்பிரமணியம். மனிதன் தன் மன உணர்வை வெளிப்படுத்த மட்டுமே மொழியை உருவாக்கினான். ஆனால் தமிழ் மொழியோ தன் மன உணர்வை வெளிப்படுத்த மட்டுமல்லாமல் ஆன்மாவை அலங்கரிக்கவும், அறிவை யாழ ஊன்றவும், அகநெகிழ்வை சுவைக்கவும், ஆத்மார்த்த காதலை உணரவும், இப்படி அத்துணை நிலைகளிலும் தன்னை பரிணமித்துக் கொண்டு தொன்மை தாய்மை பொதுத்தன்மை தனித்தன்மை பிற மொழி தாக்கில்லா தன்மை என நீளும் பட்டியல் செம்மொழிக்குரிய 11 தகுதிகளை பெற்று தமிழருக்கு பெருமை செய்கின்றது. இந்தியா மட்டுமல்ல, மொரீஷியஸ், தாய்லாந்து, இலங்கை, மலேசியா என உலகின் பல நாடுகளில் உலகின் வரலாற்று சான்றுகளை சுமந்து நிற்கும் கற்கால சான்றாக தமிழனுக்கு புகழ் சேர்க்கின்றது. தந்தைமார்களை அம்மா அப்பா என்று அழைக்கிறோமே, ஏன் தெரியுமா? அந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்கள். உயிரெழுத்துக்கள் உயிரை கொடுப்பவர்கள் என்றும், மெய் எழுத்துக்கள் கருவில் உடல் உறுப்புகளை கொடுப்பவர்கள் என்றும், இந்த உயிரும் மெய்யும் கலந்து உயிர்மெய்யாக நாம் வெளிப்பட காரணிகள் இவர்களே என்றும் காட்டுகின்றது. தாய்மொழி என்பது தாயின் மொழி, அது தாயும் நீயும் பேசும் மொழி. ஆயிரம் மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர் மொழி அந்த மொழி, அது அன்னையின் கருவில் வந்த மொழி. ஒரு தாய் தம் பிள்ளையை பெறுவதற்காக அழலாம், ஆனால் பெற்றதற்காக அல்ல. ஆகவே தமிழருக்கு அழகு சேர்ப்பது செம்மொழியான தமிழ் மொழியே என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது அனைத்துலக மாணவர் முழக்கப் போட்டி 2016 துபாயிலிருந்து. இது மாணவர் முழக்கம். இது அனைத்துலக மாணவர் முழக்கப் போட்டி 2016 துபாயிலிருந்து. தொடர்ந்து கருத்து மறுத்தல் பிரிவு. எதிர்த்தரப்பினரின் கருத்தை மறுத்து பேச மொத்தம் 2 முறை வாய்ப்புகள் வழங்கப்படும். முதல் முறை போட்டியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக கருத்து மறுத்தலை புரிந்த பிறகு இரண்டாவது கருத்து மறுத்தலை தொடங்க வேண்டும். இப்பொழுது முதலாவதாக ஹர்ஷிகா நீங்கள் தொடங்கலாம். இரண்டு தமிழர்களை சந்தித்துக் கொண்டாலும் ஆங்கிலத்தில் தான் அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். தமிழர்களே, தங்களுக்கு தமிழ் அரங்கு அழகு சேர்க்காது என்று நினைக்கும் பொழுது அது எப்படி தமிழர்களுக்கு அழகு சேர்க்கும்? சிந்தித்து பாருங்கள். நம் உறவினர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று கூறும் பொழுதே
இருக்கிற வேலையில இவங்க வேற வந்து தொல்லை கொடுக்க போறாங்க. அதான் பலவர் பலரின் எண்ணம். இப்படிப்பட்ட உறவு முறையா தமிழர்களுக்கு அழகு சேர்க்கிறது. அறிவியலில் நமது முன்னோர்கள் சிறந்து விளங்கினார்கள், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இன்றைய காலத்தில் தமிழ் அறிவியல் மேதைகள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை. ஆனால் நம் உணவு முறையோ இன்றும் பல வெளிநாட்டவர்களால் ஆராயப்பட்டு சிறந்த உணவு முறை என்று புகழப்பட்டு வருகிறது. எனவே தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது நம் உணவு முறையே என்பதை ஆணித்தரமாக கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகவே இப்பொழுது நீங்கள் உங்கள் கருத்து மறுத்தலை புரியலாம். அவையோருக்கு மீண்டும் எனது வணக்கங்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். முதல்ல என்னோட தோழி சொன்னாங்க, அவங்களோட கருத்துல வந்து வாழை இலையில சாப்பிட்றது வந்து நம்ம பசியை தூண்டுது, அதுல பச்சையம்லாம் அதிகமா இருக்கு, அது சாப்பிட்றதுனால நம்ம சத்து, ஒத்துக்கிறதா? இப்ப நான் ஒரு தமிழர்னா சாப்பிட்டுருவாங்க சரி, இப்ப நான் வேற இனத்தவரை கூட்டிட்டு வந்து உக்கறச்சு, சரி வாழை இலையில சாப்பிடுங்க சொன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா அதுல இருக்கிற அறிவியலோ பயனோ அவங்களுக்கு தெரியாம எப்படி சாப்பிடுவாங்க? வாழை இலையில சாப்பிடறதுனால அந்த பச்சம் வந்து வயிற்றுக்குள்ள போய் நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகமா பசியை தூண்டி நம்ம சாப்பாடு வந்து செரிக்கிறதுக்கு உதவி செய்யுதுன்னு அவங்களுக்கு அந்த அறிவியல், அதாவது தமிழர்களுக்கு அழகு சேர்க்கிற அந்த அறிவியலோட தத்துவத்தை சொன்னாதான் எந்த இனமாக இருந்தாலும் அந்த உணவை வந்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட உறவு பத்தி பேசிய தோழர் வந்து சொல்லியிருந்தாரு, சளி பிடித்தால் பல உறவுகள் தான் உதவி செய்யும், காயத்தில் மருந்து போடுவதும் உறவு தான் உதவி செய்யும், இப்படி பல உதாரணங்களை அவர் சொன்னாரு. ஆனா சளி பிடிச்சாலோ சரி, காயத்துக்கு மருந்து போடுவதோ சரி, அவங்க உறவு முறை தோன்றத்துக்கு முன்னாடியே சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் சொல்லியிருக்காங்க என்பது நிஜங்களின் நிதர்சனம். அது அவருக்கு நான் எடுத்துரைக்க விளங்குகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ரமணா, நீங்கள் உங்கள் கருத்து மறுத்தலை புரியலாம். உணவு முறையே சிறந்ததுன்னு பேசின தோழி சொன்னாங்க, உணவு தான் தமிழருக்கு அழகு சேர்க்குதுன்னு. இன்றைய உணவு எப்படி இருக்கு? பீட்சா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாயிலே நுழையில, அது எப்படி தமிழருக்கு அழகு சேர்க்கும்? இவங்க அவங்க பேச்சிலேயே தோழர் சொன்னாரு, தோழி சொன்னாருன்னு தான் சொன்னாங்க தவிர யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லலை. அங்க உறவு. அப்போ தமிழ்ல பேசினவங்க சொன்னாங்க, உயிரெழுத்துக்கள் தாய், மெய்யெழுத்துக்கள் தந்தை, ரெண்டும் சேரும்போதுதான் உயிர்மை. கேட்டுக்கோங்க, தமிழ்ல கூட உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் கொண்ட உறவால் தான் உயிர்மை எழுத்துக்கள் வந்தது. அன்னை கொடுக்கும் தாய்ப்பாலுக்கு இணையான உணவு எங்கேயாவது இருக்கா? இல்ல. அறிவியல், அவங்க கேட்ட கேள்வியை அவங்க கிட்டே நான் கேட்கிறேன், எத்தனை தமிழர்கள் அறிவியல்னால புகழ் பெற்றிருக்காங்க யாரு சொல்லுங்க பாப்போம். சில கொஞ்சம் சொல்லலாம், அப்துல் கலாம், நீங்க சொன்ன மாதிரியே ஒரு அப்துல் கலாம் போதும் அழகு சேர்க்க. இவங்க சரி, நன்றி. சஷ்மிதா, இப்பொழுது நீங்கள் கருத்து மறுத்தலை புரியலாம். அவையினருக்கு வணக்கம். முதலில் உணவு முறை என்று பேசியவர் கூறினார், இந்த சுக்கு மிளகு அனைத்தும் நமது உடல் ஆரோக்கியத்தை தரும் என்று அறிவியலில் பேசியவரும் கூறினார், உணவே மருந்து, மருந்தே உணவு என்று. சரி, இருப்பினும் ஏன் இக்காலத்திலும் தமிழர்கள் இனிப்பு நீர், இரத்த கொதிப்பு என்று பல நோய்களுக்கு ஆளாகின்றனர்? அவ்வளவு மருந்துகள் இருந்தும் ஏன்? ஆகவே உணவு முறை இங்கு ஒரு தமிழருக்கு அழகு சேர்க்கவில்லை என்பது நமக்கு தெரிய வருகின்றது. உறவு முறை பேசியவர் கூறினார், அவர் சில உறவுகளை பற்றி சொன்னார். ஆனால் இன்று தமிழர்கள் கூட உறவுகளை தமிழில் அழைப்பதில்லை, அதாவது அங்கிள், ஆண்டி என்று அழைக்கிறார்கள். இதுதான் உறவு முறைகளை அழைக்கும் அழகா? இறுதியாக ஒன்று கூறி விடைபெறுகிறேன். உலகில் பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி தமிழ் மொழி, எம் தமிழ் மொழி என்று கூறி விடைபெறுகிறேன். தொடர்ந்து இரண்டாவது கருத்து மறுத்தல் அங்கம் தொடங்குகின்றது. ஹர்ஷிகா, நீங்கள் பேசலாம். எனது தோழி கூறினார், இப்பொழுது தமிழர்கள் தமிழ் உணவை உண்ண மாட்டார்கள் என்று. ஆனால் இங்கு நடைபெறும் விவாத களம் எது? தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது பல நாட்டவர்களால் வியந்து பார்க்கப்படுவது என்பதுதான் விவாத தலைப்பு. இங்கு தமிழர்கள் உண்கிறார்களா உண்ணவில்லையா என்பது தலைப்பு அல்ல, அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக உறவு முறைக்கு வருகின்றேன். இப்பொழுது தமிழகத்தில் தமிழ் பள்ளிகள் குறைந்து வருகின்றன
நிலை இப்பொழுது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கூற முடியும் தமிழர்களுக்கு தமிழ் தான் அரகு சேர்க்கின்றது என்று? ஆனால் உணவு முறை இன்றும் பலரால் வியந்து பார்க்கப்படுகிறது, இன்னும் பல நேரங்களில் பின்பற்றப்படுகிறது என்று பெருமையுடன் கூறிக்கொண்டு நான் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ராகவி கருத்து மறுத்தலை புரியலாம். அவையோருக்கு வணக்கம். நான் முத உறவு முறை அவர் பத்தி பேசி ஆகணும். நான் இதுக்கந்தாண்ட அவரை பத்தி அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவரு தோழர்னு கூப்பிடுறது ஒரு உறவு முறை சொன்னாரு, வேற நான் அவர் என்ன நினைக்கிறது? ஏன்னா எங்களுக்குள்ள நாங்கள் தோழர்னு ஒரு நண்பர் என்ற உறவு முறை ஏற்படுத்தி கொண்டாலும் சரி, அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார், தாய்ப்பாலில் இருக்கிற சுகம் வேற எந்த சாப்பாடுலச்சும் வருமான்னு கேட்டாரு. குழந்தை பருவத்தில் இருக்கும் போது வேணுமானால் அந்த தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைகளுக்கு சத்து கொடுக்கலாம், ஆனா எல்லா காலத்திலயும் அது உதவும்னு சொல்ல முடியாது. அடுத்து அவர் சொன்னாரு, துரித உணவுகள் தான் அதிகமா சாப்பிடுறாங்க, பீஸா, பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாயிலே நுழைய மாட்டேங்குதெல்லாம் சொன்னாரு. அப்பயும் அதை தேடி போறாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு தடவை கூட நீங்க சொன்ன துரித உணவுகள் நீங்க சாப்பிட்டதே இல்லையா? சொல்லுங்க, எனக்கு நேரம் பெருமை சொல்லுங்க. பாருங்க, மணியே அடிச்சுட்டாங்க, சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டது இல்லையா? நான் சாப்பிட்டேனான்றது கேள்வி இல்லை. ஆனா நான் துரித உணவை பத்தி இதுல பேசல. ஆனா நான் உங்களை தோடர்னு கூப்பிடுறதும் தப்பாச்சு. இப்ப துரித உணவை பத்தி கேட்டா மணியும் அடிச்சிட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு விட சொல்லுங்க. அந்த உணவு முறை சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்கல்ல, அதை சாப்பிட்டா நான் ஒரு தமிழன், எனக்கு அழகு இல்ல. நான் அதை சாப்பிடும் போது எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா சொல்லக்கூடாது. சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா அதான் கேள்வி. நான் சொல்றத முழுசாக நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிடும் போது அது எனக்கு அழகு இல்லை. நான் என்ன சொன்னேன், உறவு தான் அழகு. என்ன இப்படி சாப்பிட்றதுனால அழகுன்னு சொல்லலை. கேள்விய நீங்க சொன்னதுதான் தவறுன்றத ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, அது உண்மை. அடுத்து செம்மொழி பத்தி பேசிய என்னோட தோழி சொன்னாங்க, இலக்கிய மரபு கொண்டது தமிழ் மொழி, செம்மொழி அங்கீகாரத்துக்கு 11 அடிப்படையை வச்சு தேர்ந்தெடுத்தது தமிழ் மொழி, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லா நாட்டவர்களுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் அவங்கவுங்க மொழிதான் அழகு, அவங்கவுங்க மொழிதான் சிறப்பு. இப்படி இருக்கையில அந்த இலக்கியம் வந்து அந்த செம்மொழி அங்கீகாரம் கிடைப்பதற்கு காரணமா இருந்தது அந்த இலக்கியத்துல இருந்தா முக்கியமான ஒரு விஷயம் அறிவியல். அறிவியலை கற்று பல இனத்தவர்களுக்கு அது மொழி பெயர்த்து கொடுத்தனால்தான் இன்ன வரைக்கும் தமிழ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட தோழி சொன்னாங்க, உலகத்துல வந்து பல சத்து உள்ள உணவுகள் இருக்கு, ஆனா இப்ப உடல் பருமன் பிரச்சனையிலையும் தமிழர்கள் தானே கூட இருக்காங்க என்று கூறி, அது மட்டுமல்லாம தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது அறிவியலே, அறிவியலே நாணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்து மறுத்தலை முடித்து விட்டார் அவர். அடுத்ததாக கருத்து மறுத்தல் ரமணா தொடங்கலாம். அவையோருக்கு வணக்கம். முதல்ல தமிழ், அவங்க சொன்ன கருத்தை வெட்டி பேச விரும்புறேன். தமிழ் வல்லினம், மெல்லினம், இடையினம், இம்மூன்றின் உறவால் தான் தமிழ். பிரிச்சு பாருங்க, தா, மீ, இல், பொருளே இல்லை, அங்க கூட உறவுதான். இவங்க சொன்னாங்க அறிவியல் காலங்காலமா வருது, அறிவியல் பின்பற்றிட்டு வராங்க. ஒருத்தர் அறிவியல் படிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் படிக்கிறாரு, அப்படிதான் தொடர்ந்துட்டு வருது. அங்க உறவு முறைதான். உணவு முறை அப்படின்னு பேசின சகோதரிய நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா, எப்பவுமே பாரம்பரிய உணவுகள் தான் தமிழருக்கு அழகு சேர்க்குது அப்படின்னு. விருந்து அப்படின்னா என்ன பொருள்? விருந்துனா புதுசு, விருந்தினர் புதியவர், அதான் பொருள். ஆகவே விருந்துனா உணவு, அதை குறிப்பது கூட உறவுதான். ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தாதான் உணவை கொடுத்து அவரை அனுசரித்து அவருக்கிட்ட அன்பை விதைக்க முடியும். இப்போ நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், என் தோழிய மலேசிய தோழிய யாரோ மாதிரி வா போ அந்த மாதிரி பேசுனா எப்படி இருக்கும்? தோழி அவர்கள் அப்படி பேசுனா எப்படி இருக்கும்? என்ன கேட்டிங்களே, உணவு நீங்கள் உண்ணது இல்லையான்னு. சரி, நான் கேட்குறேன், தமிழர்களில் அறிவியலில் சிறந்தவங்களோட ஒரு 15 பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். 15 பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கே இந்த கேள்வி நியாயமானதாக இருக்கா? உங்களுக்கு மட்டும் அந்த கேள்வி நியாயமாக இருக்கும் போது எனக்கு இந்த கேள்வி நியாயமாக தான் இருக்கு. இல்லை, என்னால் தமிழர்களில் சாதிச்சவங்க, அறிவியலில் சாதிச்சவங்களில் ஒரு சில பேர் சொல்ல முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டு கேள்வி தான் நான் பதில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டது கூட ஒரு சிலர் தான் சொல்ல முடியும், ஆனால் நான் எல்லாத்தையுமே சொன்னேன், புரிஞ்சுக்கணும். சரி, நானும் மனசாட்சிக்கு விரோதமாக புரிஞ்சுக்கணும், எங்காமல் சொல்கிறேன். ஆனால் அவங்க செஞ்ச சாதனைகள்
பல கோடி ஆயிரம் இருக்கு, அது போதும். ஆனா நீங்க சொன்ன உணவுல ஏதாச்சும் சத்து ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடினு இருக்கா? நீங்க சாப்பிட்டீங்களா துரித உணவு சாப்பிட்டீங்களா? நான் உறவை பத்தி பேசிட்டு விவாத கலம் சூடை பிடித்து வருகிறது. இறுதியாக சஷ்மிதா, நீங்கள் உங்கள் கருத்து மரத்தலை புரியலாம். அவையினருக்கு வணக்கம். சரி, முதலில் நம்ம உறவு முறைக்கே வந்துடுவோம். ஏன்னா அவர் தான் உறவு முறை ஐயாவே. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே அந்த அம்மா அப்பா, அத கூட உறவு, அந்த உறவை தான் தமிழே சொல்லுதுன்னா அந்த உறவையே தமிழ் தான், தமிழால் தான் அந்த உறவை வந்து அவ்வளோ அழகா, அவ்வளோ அழகா அந்த மொழிய புரியற மாதிரி அந்த அழக சிற்பங்களை சிதைக்கின்றது. அப்ப அந்த உறவுகளை கூட சொல்றது அந்த தமிழ் தானே. சரி, அடுத்தது உணவு முறைக்கு போவோம். நாம பார்த்தோம்னா எல்லா நாடுகளையும் அவ்வளவோ தமிழர்கள் வாழ்ந்தாலும் அனைவரும் உணவு முறைக்கேற்ப அவங்க வாழல. அப்ப உணவு முறைக்கேற்ப அவங்க வாழாதனால அப்ப அவங்க சொல்றாங்க உணவு முறைதான் சிறந்தது, அழகுன்னு சொல்லும் பொழுது உணவு தான் தேவையா? சரி, அடுத்தது அறிவியலுக்கு வருவோம். இந்த அறிவியல் வந்து முன்னோர்களால் எழுதப்பட்டதுன்னு அவங்க முத ஒரு வாட்டி சொன்னாங்க. அப்ப அந்த முன்னோர்களால் எழுதப்பட்டதை படிக்கிறதுக்கு நம்ம முத தமிழ் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த படிக்கிறதுக்கு தமிழ் அறிந்து கொண்டால்தான் அதுல எழுதப்பட்டிருக்கும் எழுத்தை நம்ம படித்து அதில் உள்ள அறிவை தெரிந்து கொண்டு அதன்படி நாம செயல்பட்டு நாமும் சில மேதைகளா ஆக முடியும். தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது உணவு முறையும் இல்லை, அறிவியலும் இல்லை, உறவு முறையும் இல்லை, செம்மொழியான தமிழ் மொழியே என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேள்வி பதில் அங்கம். யார் எந்த போட்டியாளரிடம் உங்களின் கேள்விகளை கேட்கவிருக்கின்றீர்களோ அவர்களை குறிப்பிட்டு விட்டு பின்னர் நீங்கள் உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். ஹர்ஷிகா, இப்பொழுது நீங்கள் உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். நான் உறவு முறைக்கு ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இப்பொழுது தமிழகத்தில் விவாகரத்துக்கள் அதிகரித்து வருகின்றன என்ற ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் தமிழகத்தில் முதியோர் இல்லங்களும் அதிகரித்து வருகின்றன. நிலைமை இப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி கூற முடியும் தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது உறவு முறையே என்பது? பெரும்பாலும் விவாகரத்து நடக்கிறது சமையல் சரியில்லைன்னு. சமையல் சரியிருக்காது, புரியுதா? சமையல் சரியில்லை, முதியோர் இல்லங்கள்ல ஏன் கொண்டு போய் விடுறாங்க? வயசாகி போச்சு, சமைக்கிறதுல உப்பு தெரில, சக்கரை தெரில, போட்டு விட்டுருவாங்க. கேசரியில உப்பு போட்டு கிண்டி கொடுப்பாங்க, அதனாலதான். அப்போ உங்க இடத்துல தப்பு வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறது அவ்வளோ நியாயம் இல்லை. நன்றி. அடுத்ததாக ராகவி, நீங்கள் உங்களது கேள்வியை கேட்கலாம். சரி, நான் வந்து தமிழ் மொழி என்று பேசிய என் தோழியிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கணும். இன்று உலக நாடுகள்ல வந்து தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இருந்தாலும் தமிழ் பேச தயங்குறாங்க. அப்படி இருக்க அவங்களுக்கு எப்படி தமிழ் மொழி அழகு சேர்க்க முடியும் நீங்க சொல்ல முடியும்? நீங்க சொல்றது எனக்கு என்னமோ தப்பா படுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்டியாளரான ஸ்ரேயா கூட அவங்களுக்கு தமிழ் வந்து தமிழ் மொழி அவங்க பாடத்துல இல்ல, இருந்தாலும் அவங்க தமிழையே வாசித்து தமிழையே முழங்கி இரண்டாவது சுற்று வரைக்கும் வந்திருக்காங்க. ஆகவே தமிழ் ஒரு அனைவரின் தாய்மொழி. தமிழா தமிழ் பேசு, தமிழா தமிழ் போற்று என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து ரமணன், நீங்கள் உங்களின் கேள்வியை முன்வைக்கலாம். நான் அறிவியலே சிறந்ததுன்னு பேசின தோழிக்கிட்ட என் கேள்வியை கேட்டுக்கிறேன். இப்போ ஒருத்தர் மனமுடைந்து போய் இருக்கிறாருனா அவரை தூக்கி விடுறது உங்க அறிவியலா இல்லை என் உறவா? அதாவது இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா உறவு தான் வந்து, உறவு தான் இப்ப மன அழுத்தத்துல இருக்கவங்க முக்கியம்னு சொல்றீங்க. இப்ப போயிட்டு மன அழுத்தத்துல இருக்கிறவங்க கிட்ட ஐயா நான் உங்க தம்பி வந்திருக்கிறேன், அதோ நிப்பாட்டிக்கிட்டா போதுமா? அவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கான தீர்வு முறையை சொல்றதுக்கு எது உதவுது? அந்த அறிவியல் தானே உதவுது. அது விடுத்துட்டு ஒவ்வொரு ஆளும் வரிசையா நின்று நான் உங்க அத்தை வந்திருக்கிறேன், நான் உங்க மாமா வந்திருக்கிறேன், நான் உங்க பெரியப்பா வந்திருக்கிறேன், பெரியமா வந்திருக்கிறேன் இப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மன அழுத்தத்துல இருந்து விடுபடுவாங்களா? அறிவியல் என்பது பழம்பெருமையாக இருந்தாலும் இந்த கால வரைக்கும் ஆதி அந்தம் தொட்டு அது வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு, பலருக்கும் அது தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்குன்றது நிஜங்களின் நிதர்சனம். என்ன போன்ற இப்ப முக்கிய தேர்வு எழுதுற மாணவர்களுக்கு மன அழுத்தினாலே ஏன் வந்து அவங்க வந்து ஆறுதல் சொல்றாங்களா? அவங்க ஆசிரியர் மாணவர் என்ற உறவு முறையில் இருந்தால் கூட அறிவியல் அடிப்படையில் அவங்க மன அழுத்தத்தை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறனால தான் மன அழுத்தம்
முடியும். ஆகையால் தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது அறிவியலே அறிவியலே நான் அணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக சஷ்மிதா, இப்பொழுது நீங்கள் உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். இப்பொழுது நான் உணவு முறை என்று பேசியவரிடம் கேள்விகளை கேட்க போகிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அதிகமான துரித உணவு தான் உண்ண விரும்புகிறாங்க. காய்கறியில மங்கல போட்டா கூட அதை ஒதுக்குறாங்க. ஏன் முத கூட நிறைய பேர் முத நம்ம சாப்பாடு கொடுத்தாங்க, மதிய சாப்பாடு. அப்பொழுது வந்து சாம்பார் நமது பாரம்பரிய உணவு தான் கொடுத்தாங்க. சில பேர் அடக்கடவில் என்னடா சாப்பாடு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் தமிழருக்கு அழகு சேர்ப்பது உணவு முறை தான் எப்படி சொல்கிறீங்க? இப்பொழுது பெற்றோர்கள் பலரும் தங்கள் குழந்தைகளை வெங்காயத்தை வைத்து சாப்பிடு, கருவேப்பிலையை வைத்து சாப்பிடு, உங்களுடைய பெற்றோரும் உங்களிடம் வலியுறுத்தியிருப்பார்கள். நிச்சயமாக நம் பெற்றோர் அதை போன்று நம்மை விட்டு விட மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளோட உணவு முறை தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம், அதை ருசிச்சு சாப்பிட்டோம். வெங்காயத்தை ஒதுக்கி வைக்கிறதுலாம் பெற்றோர்கள் பண்ண தவறு. அவங்க தங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும்ல. பெற்றோர்கள் மேலே தவற வச்சுக்கிட்டு உணவு முறையை தப்பு சொல்றது ரொம்ப தப்பு. எனவே தமிழர்களுக்கு இன்றும் தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது நம் உணவு முறையே என்பதை யானித்தரமாக கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது அனைத்துலக மாணவர் முழக்கப் போட்டி 2016 துபாயிலிருந்து. இது மாணவர் முழக்கம். இது அனைத்துலக மாணவர் முழக்கப் போட்டி 2016 துபாயிலிருந்து. போட்டியாளர்களின் பேச்சு திறனை பார்த்த நாம் இப்பொழுது நமது சிறப்பு நடுவர் முனைவர் ஞானசம்பந்தன் அவர்கள் முன்வைக்கவிருக்கின்ற கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமே. நாலு பேரும் பேசுறத பார்த்த உடனே நமக்கு அந்த சட்டசபை பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. முதல்ல உணவு முறை பற்றி பேசின ஹன்சிகா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த பதில் சொல்கிற போதும் ரொம்ப தைரியமாக அழகாக பேசுனீங்க. அதுக்காக நான் உங்களை ரொம்ப அருமையாக பாராட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது சமைக்க தெரியுமா? உங்கள் சிலபஸில் கிடையாது இது. இருந்தாலும் ஏதாவது சமையல் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? வெந்நீர் போட்டுருவீங்களா? வெந்நீர் வைக்க தெரியும், பாயாசம் எல்லாம் வைக்க தெரியும். எனது அம்மா கற்று தந்திருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெற்றோர்கள் சமைக்கும் பொழுது அதை ஆவலுடன் குழந்தைகள் போய் பார்க்கிறார்களே, அதுவே தமிழர்களுக்கு அழகு சேர்க்க அதுவே தமிழர்களுக்கு உணவு முறையே அழகு சேர்க்கின்றது என்பதை பறைசாற்றும் ஒரு நல்ல ஒரு உதாரணமாகும். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாலாம், நான் சாம்பார் வைக்கட்டுமா புளிக்குழம்பு வைக்கட்டுமான்னு கேட்ட உடனே கணவன் சொன்னானா, நீ வச்சிரு நான் பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னானா? ஏன்னா அது என்னன்னு நான் தானே கண்டுபிடிக்க முடியும்னு. அது வந்து பாடத்தில் படிக்கிறது இல்லை, அப்பா அம்மா அது சமையல் பண்ணுற போது ரெண்டு பேருமே சொல்லலாம். சில வீட்டில் அப்பா இருப்பார், சில வீட்டில் அம்மா இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் கூட போய் நின்று சமையல் கற்றுக்கலான்னு சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய அருமையான பாராட்டுகள் நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக ராஜவி, தமிழர்களுக்கு அழகு சேர்ப்பது அறிவியலே அப்படி சொன்னீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு அரசியல்வாதியாக வருவீங்க போட்டுருக்கீங்க. பதில் சொல்கிறியா இல்லையா நான் வரப்போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு நல்லா இருந்தது. இந்த கோபமெல்லாம் இருக்கணும். ஏன்னா மேடல் பேசுகிறப்ப வாசிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இல்லாமல் ஆடியன்ஸை நம்ம நோக்கி ஈர்க்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருந்தது. அதுக்கு என்னுடைய நல்ல பாராட்டுகளை நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. நம்முடைய இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்கள், ஒரு காலத்தில் இலக்கியங்கள் தான் போகிறாமே நமக்கு, அது மாதிரி ஏதாவது ஒரு அறிவியல் செய்தி தரக்கூடிய இலக்கியங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வல்லாரை கொண்டு வல்லாரை வெல்லலாம். அதாவது வல்லாரை கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட அறிவு பெருகி விதையை கூட மதியால் வென்று விடலாம் என்பதற்கொப்ப, அந்த மதியை கொண்டு வல்லவரை கூட வென்று விடலாம் என்று நம் தமிழ் இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது நிரூபிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அருமையா சொல்றீங்க. அந்த வல்லாரைங்கிறது ஒரு வகையான கீரை, அதை ரொம்ப அழகா ஞாபகப்படுத்தி சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதில் கூட இன்னும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, குறிப்பாக வளவன் ஏறா வான ஊர்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆள் வச்சு ராக்கெட் அனுப்புகிறோம், ஆனால் ஆளே இல்லாமல் ராக்கெட் விட்ட ஆட்கள் நம்ம அப்படின்னு அதில் ஒரு செய்தி வருது. அதெல்லாம் படித்தோம்னா நல்லாயிருக்கும். தமிழில் அறிவியல்னு நிறைய விஷயங்கள் இருக்குது.
அழகா சொன்னீங்க. இந்த வள்ளாரை சொன்னதுக்காக உங்களை நான் ரொம்ப அருமையா பாராட்டுறேன். ரொம்ப நன்றி. நம்முடைய ரமணா அவரும் விட்டு கொடுக்கல. ஏன்னா அவர் கேள்வி கேட்க தொடங்கணுன்னே நீங்க யார்கிட்ட கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். கரெக்டா அவங்ககிட்ட தான் கேட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த உறவு முறை அப்படிங்கிற சொல்ல சொல்ற போது தமிழர்களுக்கு பெருமை அதுதான் அப்படின்னு ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. எடுத்துக்காட்டுகளும் நல்ல அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய அருமையான பாராட்டை நான் மகிழ்வோடு சொல்றேன். நம்ம நாட்டில் கடவுளை வணங்குறப்ப கூட உறவு முறைகளை சொல்லி வணங்குறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்ப வீட்டில் அப்பா அம்மாவை கூப்பிடுறது தவிர கடவுளை சொன்னா கூட அப்படி சொல்லுவோம். ஏதாவது ஞாபகம் இருக்கா? சில பேரு விநாயகரை ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. சரி. சில லேடிஸ் வந்து அவங்களோட குழந்தைய கிருஷ்ணனுக்கு வேடம் போட்டு இருக்க மாதிரி வேடம் போட்டு விட்டு கம்பேர் அந்த இது பண்ணி சொல்லுவாங்க. சின்ன நிறைய கோயில்ல கூட அர்ச்சனை கூட தன்னுடைய பேர்ல மட்டும் இல்லாம சாமி பேர்ல சேர்றது கூட வடக்கு உண்டு. நல்லா நல்லா இது பாருங்க. சாமி பேர்லயே போய் சேர அளவுக்கு கடவுளை உறவாக கொள்றது. அம்மையே அப்பா உப்பிலாமணிங்கிறப்ப கடவுளை வந்து தன்னோடு சேர்த்துக்கிறது உறவு முறை. அதே மாதிரி நம்ம அரசியல் தலைவர்கள் கூட காந்தி தாத்தா நேரு மாமா அவங்கள மாமா தாத்தாவான்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்களை கூட நம்ம பக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நிறைவாக தமிழ் மொழியே அப்படின்னு பேசின சுஷ்மிதா ரொம்ப அற்புதமாக பேசுகிறீங்க. அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறது பெரிய விஷயம் இல்லை. அயலகத்தில் இருந்து கொண்டு தமிழை இவ்வளவு நல்லா பேசுகிறவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் மகிழ்வாக தெரிவிச்சுக்கிறேன். எதிர்காலத்தில் தமிழ் மொழி நல்ல சிறந்து ஓங்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பாக ஐயா, அதற்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முழங்கிக் கொண்டிருக்கிறேன். சபாஷ். தமிழருக்கு அழகு சேர்ப்பது உணவு முறை, தமிழ் மொழி, உறவு முறை என்று சொல்லும் போது அது அதுல எது சொல்றாங்க? தமிழ் மொழியில தானே சொல்றாங்க. அந்த அந்த தமிழருக்கு அழகு சேர்ப்பதை சொல்றதுக்கு கூட தமிழ் மொழி தானே தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் உங்களோட உயர்வுக்கான காரணமே தமிழ் உங்களோட எல்லா உரைகளிலும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, அதுவே தமிழுக்கு பெரும் பெருமையா? நல்லா சொல்றாங்க. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கதே தமிழ வச்சுதானே அப்படிங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா அற்புதமா பேசுறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான்கு பேருடைய இந்த நல்ல முயற்சி, இந்த தலைப்பில் இப்போ பேசுனாங்க பாருங்க, இதுதான் இவர்களுடைய உண்மையான திறனை வெளிப்படுத்துகிற முறை இது. ஏன்னா அதுக்கு முதல்ல கூட தயாரித்து வந்திருக்கலாம். இங்கே எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான் அது. ஏன்னா இந்த அவுட் ஆஃப் சிலபஸில் நீங்கள் இவ்வளோ பிரமாதமாக சமாளிச்சிருக்கீங்கன்னா எந்த சபையும் உங்கள் முன்னே நிற்கும். அது நிச்சயமாக அனைத்துலக மாணவர் முழக்கம் இந்த உலகுக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கொடையாக நாம் கருதலாம். நீங்கள் நாலு பேரும், உங்களில் முதல்வர் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும், இருந்தாலும் நாலு பேரும் மிக சிறப்பாக அருமையாக பேசியிருக்கீங்க. உங்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி உங்களுக்கான இந்த யார் முதன்மை என்கின்ற முடிவை நடுவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா, ஞானசம்பந்தன் அவர்களிடம் ஒரு கேள்வி. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. கடந்த ஆண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்துலக மாணவர் முழக்கத்துல நடுவராக விட்டிருந்தீங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அமைந்தது கடந்த வருட போட்டி. இந்த போட்டிக்கு வருவதற்கு முன்பதாக என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க நீங்க? போன ஆண்டு சென்னையில் நடந்ததுங்க. அதுக்கு முதல் ஆண்டு மலேசியாவில் நடந்தது. இந்த ஆண்டு துபாய்ங்கிற போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அங்கே நடந்தபோது ஒரு பெரிய மழை பெஞ்சது. அதே மாதிரி இங்கே ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இருந்தாலும் சொல் மழை இவர்களுடைய அந்த வளர்ச்சி நிலை இருக்கு இல்லையா, போன ஆண்டு கலந்து கொண்ட பல பேர் இன்றைக்கும் வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய வளர்ச்சி இதே மாதிரி இன்னொரு ஒவ்வொரு ஆண்டு இவர்கள் இப்படி வந்தாங்கன்னா தமிழகத்தில் மட்டுமில்லை உலகத்திலே சிறந்த பேச்சாளர்களாக இப்படிப்பட்ட குழந்தைகள் வருவார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர்களை படிக்க வச்சு முதன்மைப்படுத்துவது பள்ளியினுடைய பெற்றோர்களுடைய வேலைன்னு சொன்னால், அவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துவது அனைத்துலக மாணவர் முழக்கம்தான் சொன்னால் அதுதான் பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புகள் எனக்கெல்லாம் இல்லையே நான் படிக்கிற காலத்துலங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. நன்றி ஐயா. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வெற்றியை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு தீர்க்கமாய் தங்களின் படைப்பை வழங்கிய நால்வரில் வெற்றியாளர் யார்? சிறந்தவர்களில் சிறந்தவர்களான இந்த நால்வரில் வெற்றியாளர் யார் என்பதை தேர்ந்தெடுக்க சிரமம் கொண்டனர் நடுவர்கள்.
நடுவர்களின் மனதை கவர்ந்து வெற்றியாளர் பட்டத்தை தட்டி செல்லவிருப்பது யார்? இப்போதான் ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு இறங்கி வந்திருக்கேன். ஃபைனல்ஸ் ரவுண்டில் நான் கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்தேன். சரி, என்னதான் இருந்தாலும் தேர்ந்து எடுத்துட்டாங்க, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதேமாரி நானும் என்னோடய பெஸ்ட்டை போயிட்டு மேடையில் படைத்தேன். நான் வந்து கடைசி சுற்றுக்களை கூறும்போது என்னோடய மலேசியாவை சேர்ந்த இன்னொரு நண்பர் ராகிவியும் பூந்தாங்க. அவங்க வந்து என் நண்பராக இருந்தாலும் போட்டின்னு வந்தால் அவங்க எனக்கு எதிரி தான். மற்ற மூணு பேரும் நல்லா எதிர்வாதம் பண்ணாங்க. அவங்கள எதிர்வாதம் பண்ணுறதே ஒரு பெரிய சவாலாக தான் எனக்கு இருந்துச்சு. மலேசிய அணி எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தாங்க. அவங்க கேட்குற கேள்வி அப்படியே என்னை மிரட்டுற மாதிரி இருந்தது. மிரண்டு போய் நின்ட்டேன். எப்படி இருந்தாலும் சமாளித்து பதில் சொல்லிட்டேன். நான் கூட கேள்வி கேட்டேன். பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தும் கூட அந்த சவாலை வந்து நான் எதிர்நோக்கி சமாளித்து வந்துட்டேன். நான் என் சிறப்பாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வருஷமும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சின்ன பயமும் மனசில் இருக்குது. ஆனால் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு மலேசியாவுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து தருவேன். நன்றி. இந்த முறை போட்டி மிக மிக கடுமையானதாக போட்டியாளர்களுக்கு மட்டுமல்ல புள்ளிகளை வழங்கிய நடுவர்களாகிய எங்களுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் தங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சுற்றாக மட்டும் அல்லாமல் அவர்களுக்குள்ளே ஆழ்ந்து கிடக்கின்ற அறிவு சுரங்கத்தை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு சுற்றாகவும் மலர வைத்தது நமது அனைத்துலக மாணவர் முழக்கத்துடைய இந்த இறுதிச் சுற்று. இவர்கள் எல்லோரும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஆனால் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்குரிய அவர்களையும் விஞ்சக்கூடிய அறிவாற்றலை, அவர்களையும் விஞ்சக்கூடிய மொழியாற்றலை, கருத்தாளுமையை எல்லாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தயாரித்த பேச்சாக இல்லாமல் ஒருவருக்கொருவர் நேரடியாக மோதிக்கொள்கின்ற, அவரிடத்தில் இருக்கின்ற அந்த வார்த்தை அம்புகள், கேள்வி கணைகள் எல்லாம் பாய்ந்து பாய்ந்து வந்ததை பார்க்கும் பொழுது நடுவர் குழுமத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டது. இப்போது துபாயில் நடந்து கொண்டிருக்கும் இந்த போட்டி அடுத்தடுத்து உலக நாடுகள் பலவற்றுக்கும் செல்வதற்கு இந்த பார்வையாளர்கள் உட்பட ஏனைய ஐக்கிய அரபு சிற்றரசு நாடுகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய ஆர்வத்தை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மாணவர் முழக்கம் அனைத்துலக தமிழர்களின் மத்தியில் மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. போட்டியாளர்கள் மட்டுமின்றி பார்வையாளர்களும் பதற்றத்தோடு காத்திருக்க மனதை இலைப்பாற்ற துபாயைச் சேர்ந்த நடனமணிகள் சிறந்ததொரு பரதநாட்டியத்தை வழங்கினர். அனைத்துலக மாணவர் முழக்கம் 2015 வெற்றியாளர் தன்னுடைய அனுபவ உரையை வழங்க வருகின்றார். இதோ இந்தியாவைச் சேர்ந்த ஹேமஸ்ரீ கமலக்கண்ணன். எனக்கு இங்கு பேசும் நல்லறிய வாய்ப்பினை அளித்த ஆஸ்ட்ரோ வானவில் மற்றும் வணக்க மலேசியா நிறுவனத்தார்க்கு என் நன்றி கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணெய் வளம் மட்டுமல்லாது நல்ல எண்ண வளமும் உடைய சான்றோர்களை கொண்ட துபாய் நாட்டு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அனைத்துலக மாணவர் முழக்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் பல்வேறு நாடுகளை சார்ந்த தமிழ்தாயின் தொப்புள் கொடி உறவுகளான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கவிக்கோவின் கூற்று போல் குழந்தைகள் தினத்தை மட்டும் கொண்டாடாமல் அவர் தம் பேச்சால் குழந்தைகளை கொண்டாடும் இச்சிறப்பு மிகு அனைத்துலக மாணவர் முழக்கத்தில் பங்கேற்பது மகிழ்ச்சி. இது வண்ணமலர்களின் வசந்த சோலை. அனைத்துலக மாணவர் முழக்க மேடையில் பேசுகின்ற வாய்ப்பு பல லட்சம் பேரில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் என்றால் அது மிகையாகாது. அவ்வறிய வாய்ப்பினை நான் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டேன் என்றே கருதுகிறேன். பேசுபவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் அல்ல, பேச்சை ஆள தெரிந்தவர்களே பேச்சாளர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். தமிழகத்தில் பள்ளிகள் அளவிலான பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் குடத்தில் இட்ட விளக்காக இருந்த எண்ணெய் குன்றின் மீதிட்ட விளக்காக மாற்றி இந்த உலகிற்கே அறிமுகப்படுத்தியது இந்த அனைத்துலக மாணவர்.
பெற்று தன் வெற்றி பயணத்தை தொடங்கியுள்ளது. இவ்வெற்றி பயணம் பூமி பந்து உள்ளவரை தொடரும். இந்நாள் என் வாழ்வின் மறக்க முடியாத நாளாகும். நிறைவாய் எல்லோருக்கும் ஒரு தாய் என்றால் எனக்கு இரண்டு தாய்கள். ஒருவள் என்னை சுமந்தாள், இன்னொருவளை நான் சுமக்கிறேன். நாவில் தமிழ் தாயான அவள் என் நாவில் நடனமாடாவிட்டாலும் நிலைத்து இருப்பாள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியின் சிறப்பு நடுவரும் தமிழகத்தின் பிரபல பேச்சாளருமான பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களை உரையாக மேடைக்கு அழைக்கிறோம். பேச்சாளர் ஒரு கவிதை சொன்னா அந்த கவிதையில நம்மளும் கலந்துக்கிறணும். எப்படி இருக்கணும் தெரியுமா? தாய் பற்றி ஒருத்தர் கவிதை எழுதினார், அதுதான் இங்கே மேடல் கூட பிள்ளைக்கு சொன்னாங்க. தாய்னா யாரா வழக்கமாக சொல்கிறோம் நம்ம? அம்மா, மம்மி, மதர் எல்லாம் கூட வைங்க. அம்மாங்கிற அதுக்கு ஈடு இணை ஏதுங்க? அழகாக சொன்னா ஒருத்தன், சாப்பாடு ருசியாக இருந்தால் என் அப்பா சாப்பிடுவார், சூடாக இருந்தால் என் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் என் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள், அவள் தான் எனக்கு அம்மா அப்படின்னா. அதான் உண்மை. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க, ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ சென்றால் வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இன்றைக்கு மேடைக்கு வந்த இந்த குழந்தைகள், இதில் நான் சொல்கிறேன், பரிசு வாங்கினவங்களாம் இருக்கட்டுங்க, பரிசு வாங்காதவர்கள் ஒருபோதும் மனம் திறந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? பாரதி பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு பெறாதவர் தெரியுமா உங்களுக்கு? பரிசு பெறாத அந்த கவிதை தெரியுமா? செந்தமிழ்நாடுன்னும் போது இல்லை, இன்ப தேன் வந்து பாயதுக்கு அது இல்லை, இதுக்கு பரிசு கொடுக்கல நடுவர்கள். ஏன்னா செந்தமிழ்நாடுன்னும் போது இல்லை, இன்ப தேன் வந்து பாயுதுன்னு எழுதிவிட்டாராம். பாய்கிறதுன்னு எழுதணுமா? இதை திருத்தினவனையும் காணோம், முதல்ல வந்த கவிதையும் காணோம், ஆனால் ரெண்டாவது வந்த அவருடைய கவிதை இன்னைக்கு நிற்குதுன்னு சொன்னால் வெற்றி மட்டுமே நமக்கு தனி குறிக்கோள் இல்லைங்க. வெற்றி பெற்றால் பரிசு வாங்க, இல்லையா கோபத்தோடு போங்க. என்ன கோபம் தெரியுமா? இந்த கோபத்தில் நம்ம ஜெயிக்கணுங்கிற கோபம் இருக்கணும். அது எப்போ வேணாலும் நமக்கு நிறைவாக இருக்கும். அதுதான் பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இந்த அடுத்த தலைமுறைக்கு தருகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூடி இந்த தலைமுறை தமிழை உலகெங்கும் கொண்டு செல்லட்டும் என்று வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஒரு உரை, இதனை வழங்க ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சிகளின் குழும இயக்குனர் டாக்டர் ராஜாமணி செல்லமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். போன தடவை வந்து சென்னையில் வந்து நாங்கள் இந்த அனைத்துலக மாணவர் முழக்கங்கிற நிகழ்ச்சியை நடத்தினோம். அப்போ வந்து நம்ம ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூலினுடைய தாளாளர் என்ன சொன்னார்னா, துபாயில் போய் பண்ணுங்கள், அங்கே நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க, 600,000 மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கும் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் நீங்கள்லாம் அந்த ஒரு பாராட்டும் அந்த வரவேற்பும் எங்களுக்கு கொடுக்குறப்ப நிச்சயமாக வந்து இது இன்று இது மட்டுமல்ல இன்னும் நிறைய நிறைய வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடத்தலாங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துருச்சு. நல்ல நடன போட்டி சூப்பர் ஸ்டார்னு ஒரு மிகப்பெரிய சிங்கிங் காம்படிஷன் இருக்குது, யுத்த மேடைன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் காம்படிஷன்ஸ் நடத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து துபாயில் வந்து நாங்கள் வந்து நடத்துகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லது ஆர்வத்தோடு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அதற்கு அந்த அளவுக்கு தமிழர்கள் எல்லாம் 1-2 வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்ற உறுதியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு குவைத் ராஜா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூற மேடைக்கு அழைக்கிறோம். ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்கும், வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை மட்டும் நம்புங்கள், அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அந்த ஒருவர் யார் என்றால் அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும், அதுதான் தன்னம்பிக்கை. ஏன்னா நான் வாழ்க்கையில் வந்து இப்போ 22 ஆகுது மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து, வரும்போது எதுவும் கொண்டு வரல, எப்படி கீழேருந்து வந்தபோது தன்னம்பிக்கை தான் என்று என்னை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆகையால் எல்லாருக்கும் வருது, தன்னம்பிக்கையோடு இருங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அனைத்துலக மாணவர் முழக்க போட்டி சிறப்பாக நடைபெற ஆதரவு வழங்கி வருகை புரிந்த முக்கிய பிரமுகர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டது.
தோல்விகள் நிரந்தரமல்ல, அதனை வெற்றிக்கான படிகளாக்கிக் கொள்வதில்தான் நம்முடைய விவேகம் உள்ளது. அனைத்துலக போட்டியில் முதல் சுற்றில் தோல்வி கண்ட மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் சுற்றில் வென்று இரண்டாம் சுற்றில் களமிறங்கி வெற்றி வாய்ப்பினை தவறவிட்ட மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மாபெரும் இறுதி சுற்றில் போட்டியிட்ட அந்த நான்கு பேச்சாளர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது அனைத்துலக மாணவர் முழக்கம் 2016 மூன்றாம் நிலை பரிசை தட்டிச் செல்லவிருக்கின்ற அந்த இரண்டு போட்டியாளர்கள் யார் என்பதை பார்க்கலாமா? சிங்கப்பூரைச் சேர்ந்த ஆரிஷிகா இளங்கோவன். அடுத்ததாக மூன்றாம் நிலையை தட்டிச் செல்லும் மற்றொரு மாணவர் மலேசியாவைச் சேர்ந்த சஷ்மிதா சுப்பிரமணியம். இன்றைய போட்டியில் பங்கெடுத்தவர்கள் 15 மாணவர்கள். அந்த 15 மாணவர்களில் அடுத்த கட்டத்திற்கு தேர்வானவர்கள் 10 மாணவர்கள். அந்த 10 மாணவர்களில் இறுதி சுற்றுக்கு தேர்வானவர்கள் 4. அந்த 4 இருவரின் நிலை தெரிந்துவிட்டது. இப்பொழுது அடுத்து இருப்பவரோ இருவர். இந்த இருவரில் இவருட மாபெரும் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூட போகிறவர் யார்? வணக்கம். மலேசியாவும் இணைந்து படித்த அனைத்துலக மாணவர் முழக்கம் 2016 மாபெரும் வெற்றியாளர் இந்தியாவைச் சேர்ந்த ரமணா கோவிந்தராஜன். மாபெரும் வெற்றியாளர் தட்டிச் செல்லும் பரிசு நற்சான்றிதழ், பரிசு கோப்பை மற்றும் மலேசியா 3000. தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியா மாபெரும் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்கிறார்கள். இந்த கருத்து களத்தில் வாதத்திறனை முன்வைத்து சக போட்டியாளர்களுடன் சரிநிகரை சமர் செய்து நானும் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்த இரண்டாம் நிலை வெற்றியாளர் ராகவி ராஜேந்திரனுக்கு வாழ்த்துகள். இவர் தட்டிச் செல்லும் பரிசு நற்சான்றிதழ், பரிசு கோப்பை மற்றும் ரிங்கேட் மலேசியா 2500 ரிங்கேட். லாஸ்ட் 2 இந்தியா இந்த பரிசை வாங்கிட்டுருக்கு. இப்போ 3rd இந்தியா வாங்கியிருக்கு. அதில் என் உழைப்பும் இருக்குங்கிறத போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இயரும் பரிசு வாங்க ட்ரை பண்ணுவோம். முதல்ல இந்த போட்டிக்கு வரும்போது வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த வருஷமும் இந்த கோப்பை என்கிட்டே வந்திருக்கு, அதில் ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து 2வது பரிசு கிடச்சிருக்கு. அதனால் வந்து நான் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்னோட பல வெற்றிக்கு வந்து இது ஒரு அடித்தளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நம்பினேன் எனக்கு சாம்பியன் இந்த வாட்டி மலேசியானால் எடுக்க முடியும், நான் நல்லா என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னு. பட் 1 இல்லை 2 விட்டுருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல.
பட் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். எனக்கு என்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்லலாம். சிங்கப்பூரை பிரதிநிதித்து துபாயில் வந்து மூன்றாவது பரிசு பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிகராக எல்லாரும் பேசினாங்க, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் கொடுத்து இப்போ மூணாவது பரிசு வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சு தந்த அனைத்துலக மாணவர் முழக்கத்திற்கு நான் நிச்சயமாக என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் தமிழ் இல்லை, பட் தமிழில் ஜெயிச்சு தோரணர்ப்பு வாங்கிட்டுருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய பரிசுகள் பெறுவேன், நிறைய மேடையில் போய் நிறைய தமிழ் பேசுவேன். தமிழை பேசுவோம், தமிழை நேசிப்போம். I really appreciate the Malaysian government and the Malaysian delegation that came over here and created this wonderful event for the in the school over here and for the kids over here. Again, thank you. கண்ணிற்கு இனிய காட்சியோடு காதிற்கு இனிய கானத்தோடு இதோ துபாய் மாணவர்களின் மற்றும் ஒரு படைப்பு. களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா, கருப்பைக்குள் இருப்புக்குள் உயிர் தந்த நீ. களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா, உலகத்து நிதியே, சமயத்து பொருளே, இணையத்து அறிவே, இருளுக்குள் ஒளியே. உலகத்து நிதியே, சமயத்து பொருளே, இணையத்து அறிவே. பல ஆயினும் வென்றது தமிழ் அல்லவா? தமிழின் வெற்றியினை கொண்டாட அழகிய துபாய் நகரை வலம் வந்தனர் நமது மாணவ செல்வங்கள். இங்கு கண்ணுக்கு அழகிய காட்சிகள் மட்டுமல்ல, மனதிற்கு புது தெம்பை தரும் பரஸ்பர உறவும் உண்டானது மாணவர்களுக்கு இடையில். கடந்த 3 ஆண்டுகளாய் தமிழை முன்னிறுத்தி வாய்மையின் மேன்மையினை எல்லைகளை கடந்து நிரூபித்து வரும் அனைத்துலக மாணவர் முழக்கம் தமிழ் தாய்க்கு மணிமகுடமாய் அமைந்தது எனும் மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திப்போம். சபையில் மகுடம் தமிழ் பள்ளிகள் இணையும் தருணம், மக்கள் சபையில் மகுடம் தமிழ் பள்ளிகள் இணையும் தருணம். மாணவர் முழக்கம், இது மாணவர் முழக்கம்.